தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்களில் பதிவாகும், எந்தெந்த மாவட்டத்திற்கு மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம 24 hours நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை தீவிரமாகும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், சில இடங்களில் அதி கனமழை வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் நமக்கு மழைப்பொழிவுகள் கண்டிப்பாக இருக்க போகுது. எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை இருக்குமா? கண்டிப்பாக மழை இருக்குது. எப்போ மழை தொடங்கும்? 8ஆம் தேதி முதல் மழை தொடங்கி 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மழை வாய்ப்புகள் உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. அடுத்து வருகிற தினங்களில் நமக்கு மழை எப்படி இருக்கும்? வருகிற தினங்கள், அதாவது நாளைய மழை வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்குறீங்க. நாளைய மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும். வருகிற 8ஆம் தேதி முதல் கனமழை தீவிரம் என்பது தமிழகத்தில் மிக உறுதியாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இந்த பலத்த மழை என்பது கண்டிப்பாக எதிர்பாருங்க. அநேக இடங்களில் மழை தீவிரமாகுமா? கண்டிப்பாக அநேக இடங்களில் தான் நமக்கு மழை வந்து பதிவாக போகிறது. அதிகனமழை எத்தனை மாவட்டத்திற்கு அதிகனமழை பதிவாகும் சொல்லி பார்த்தோம்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகனமழை வரைக்கும் நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு. மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும், கனம் முதல் மிக கனமழைன்னு பார்க்கும்போது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா கடலோர பகுதிகளில் மிக கனமழை இருக்கும். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டையில் கனம் முதல் மிக கனமழையாக சில பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே இந்த ஒரு புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே, டெல்டா உட்பட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது வருகிற 8ஆம் தேதியிலேருந்து பதிவாக போகிறது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அடுத்தபடியே நமக்கு வந்து டெல்டா மற்றும் கடலோரம் மட்டும்தான் மழை இருக்குமா, மற்ற மாவட்டத்துக்கெலாம் மழை இருக்காதுன்னு கேட்டால், மற்ற மாவட்டத்துக்கு கண்டிப்பாக மழை இருக்குது. நீங்கள் தேதிகள் வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேதிகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 8ஆம் தேதியிலேருந்து நமக்கு திருவண்ணாமலை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வச்சிருக்கு. 8, 9, 10 தேதிகளிலும் நமக்கு திருவண்ணாமலை உட்பட நமக்கு வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த கனமழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாக போகிறது. அப்போ வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் எத்தனை நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும்? கண்டிப்பாக இந்த தேதிகள் பொறுத்த வரைக்கும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரிக்குமா? கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரங்கள் பொறுத்தவரை அதிகமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள். தொடர்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக உறுதியாகவே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களில் கனமழை என்பது மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாகக்கூடும். தொடர்ந்து பெய்யாத பகுதிகளுக்கு பலத்த மழை கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிவிடும். சேலம், கரூர், நாமக்கல்ல பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பனிப்பொழிவு குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தமிழகத்தில் இன்னொரு நமக்கு வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நமக்கு மழையினுடைய தீவிரம் எப்போ நமக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு 8, 9, 10 மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 17, 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மழை இருக்குது. அடுத்தபடியாக டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். டிசம்பர் 3ஆம் வாரத்திலும் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். இந்த 2ஆம் வாரம் மட்டும் கிடையாது, 3ஆம் வாரத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமாகி டிசம்பர் கடைசி வாரத்தில் கொஞ்சம் மழை ஓய்வு கொடுத்து ஜனவரி முதல் வாரங்களில் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்புகள் தமிழகத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வருகிற 8, 9, 10 தேதிகளில் கனமழை தீவிரமடையும். உறுதியாக மிதமான முதல் கனமழையாக பல்வேறு பகுதிகளை எதிர்பார்க்கலாம். தென் தமிழக மாவட்டங்களில் அதி கனமழை பதிவாகுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் தமிழக மாவட்டங்கள் அதி கனமழை பதிவாகாது. தென் தமிழகத்தில் கனமழை வரைக்கும் தான் நமக்கு வந்து பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது இந்த பகுதிகள் எதிர்பார்க்கலாம். எதன் காரணமாக தென் தமிழகத்தில் மழை குறைவாக இருக்கும் அப்படின்னா, மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகருது. மாண்டஸ் புயல் பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால வட தமிழக கடலோர மாவட்டத்துக்கு தான் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் தமிழக கடலோர மாவட்டத்திற்கு மழை சற்று குறைந்தே தான் காணப்படும். மாண்டஸ் புயல் வந்து வங்கக்கடலில் ஒரு புயலாக மாறினாலும் தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கும் போது வேகம் குறைஞ்சிரும். அதனால் இது வந்து புயல் ப்ரோ ஒரு 110, 120 காற்று வீசுமா, அதே போல் நமக்கு வந்து வருதா புயலை மிஞ்சிருமான்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வருதா புயலை மிஞ்செல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு வந்து காற்றுடைய வேகம் சற்று குறைவாக தான் இருக்கும். தரை காற்று பலமாக வீசும். 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்ச காற்று வந்து கடலோர பகுதிகளில் வீச வாய்ப்பு இருக்குது. வருதா புயலோட ஒப்பிடாதீங்க. அதே போல் கஜா புயல் மாதிரி இருக்குமாலாம் கேட்டிருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது வங்கக்கடலில் நமக்கு வந்து மிக தீவிரமாக உருவானாலும் கிட்ட நெருங்கும் போது அதோட வேகத்தன்மை குறைஞ்சிரும்.
மழை மட்டும் அதிகம் எதிர்பாருங்க. மழை கண்டிப்பாக உண்டு, மழையில் மாற்றமே கிடையாது. காற்றில் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து தான் நமக்கு வந்து காற்று என்பது பதிவாகும். வருதா போல கஜா போல நமக்கு வந்து எதிர்பார்க்கவே முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை இருக்குமா? மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் உறுதியாக கனமழையாக அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் நாட்களில் கனமழை மிக தீவிரமாக எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை என்பது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும். எத்தனை நாட்களுக்கு இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்குது? தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மிதமானது முதல் கனமழையாக பதிவாகி அதன் பிறகு வருகிற நாட்கள் 8ஆம் தேதி மாலை இரவுலேருந்து 9-10 தேதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரமாக கடலோர மாவட்டங்களில் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். குறிப்பாக சென்னை பகுதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சென்னை போயினா சென்னைக்கு அருகே கரையை கடக்கிறதுனால இங்கே சென்னை பகுதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் 8, 9, 10 தேதிகளில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்காகவே நம்ம 24 ஹவர்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த மழை வாய்ப்புகள் காரணமாக நமக்கு வந்து பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்படுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். மழையின் காரணமாக சில மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ மழை தீவிரம் வரும், புயலே வந்து நமக்கு தமிழகத்தில் வரப்போ கண்டிப்பாக நமக்கு விடுமுறை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். மழையினுடைய தீவிரங்களும் அதிகரிக்க போது கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் ரொம்ப மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். அதிகான மழை ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து பதிவாகப்படும். தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை, தமிழக கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை, டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களும் பலத்த மழை என்பது மிக மிக உறுதியாகவே நமக்கு வந்து பதிவாகிவிடும். அதனால் மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க. இனி வருகிற நாட்கள் தான் நமக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இனி வருகிற நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இந்த தேதிகளில் நீங்கள் உறுதியாக நீங்கள் மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. கண்டிப்பாக நம்ம கனமழை ரொம்ப தீவிரமாக போகுது. டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் காற்றும் வீசும், அதே போல் மழையும். காற்று வந்து நமக்கு வந்து புயல் காற்றாக இல்லாமல் தரைக்காற்றாக பலமாக இருக்கும். மழை வாய்ப்புகள் கனம் முதல் மிக கனமழையும், ஓரிடங்களில் அதி கனமழை வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகிவிடும். அடுத்தபடியாக கடந்த 24 மணி நேரத்தில் நிறைய மாவட்டங்கள், குறிப்பாக அந்த திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் மிதமான மழை பதிவாயிருக்கு கடந்த 24 மணி நேரத்தில். தொடர்ந்து தென் தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழையும், மற்ற மாவட்டத்திற்கு வருகிற 8ஆம் தேதியிலிருந்து கனமழை மேலும் தீவிரமடையும். தமிழகத்தில் நாளைக்கு மழை வருமா வராதான்னு கேட்டிருக்காங்க. நாளைக்கு மழை குறைவு தான். நாளைக்கு வந்து நிறைய இடங்களில் மழை வாய்ப்பு கிடையாது. சில இடங்களில் மட்டும் நாளைக்கு வந்து ஒரு மிதமான மழை இருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மழை கண்டிப்பாக தொடங்கிடும். உறுதியாக நம்ம மழை பொழிவுகளும் நம்ம எதிர்பார்க்க முடியும். நமக்கு எல்லா லைவ்லையுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேதிகள் எப்போ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற, எந்தெந்த தேதிகளை நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். மறக்காமல் நீங்கள் அந்த தேதிகளை நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. கனமழை தீவிரமடையும், உறுதியான மழை பொழிவும் தமிழகத்தில் கண்டிப்பாக இருக்குது. எந்த பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடலூர், விழுப்புரம், அதுக்கு அடுத்தபடியாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல ஒரு மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை வரை பதிவாக போகிறது. அதனால் நமக்கு வந்து வங்கக்கடல் பகுதி கடுமையான கொந்தளிப்போடு இருக்கும். புயல் எச்சரிக்கை கொண்டு வந்து ஏற்றப்படும். மீனவர்களுக்கெல்லாம் கூட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு கூட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. மீனவர்களும் இந்த பகுதிகளில் நீங்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளுமே நமக்கு பலத்த காற்று வீசும். தமிழக, புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள், வட இலங்கை கடலோர பகுதிகளில் கூட பலத்த காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அந்தமான் கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கூட நமக்கு வந்து 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே பலத்த சூறைக்காற்று என்பது வீச வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். இப்போது 55-60 கிலோமீட்டர் இருந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் 90-100 என கிலோமீட்டர் அந்த வேகத்தன்மை வந்து அதிகரிக்கும். நமக்கு வந்து வேகத்தன்மை வந்து மிக அதிகமாகவே நமக்கு வந்து தீவிரமடையும். தொடர்ந்து நீங்கள் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. கனமழை தமிழகத்தில் வெளுத்து வாங்கும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு. கடைசியாக டிசம்பர் 17, 18, 19 மீண்டும் ஒரு மழை தீவிரம் இருக்குது தமிழகத்தில். இதோட கடைசி புயல் வந்துருச்சு, அவ்வளோதான், மழை இனிமே பதிவாகாதுன்னு கிடையாது. இந்த புயலுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய மழை தமிழகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதிகனமழை, அடுத்து மிக கனமழை முதல் அதிகனமழை டிசம்பர் 3வது வாரத்திலும் காத்திருக்கு. கண்டிப்பாக அதை குறித்து நம்ம அறிவிக்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டங்களில் பதிவாகும், எந்தெந்த மாவட்டத்திற்கு மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம 24 ஹவர்ஸ் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை தீவிரமாகும் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், சில இடங்களில் அதி கனமழை வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் நமக்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்க போது. எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை இருக்குமா? கண்டிப்பாக மழை இருக்குது. எப்போ மழை தொடங்கும்? 8ஆம் தேதி முதல் மழை தொடங்கி 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மழை வாய்ப்புகள் உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க.
அடுத்து வருகிற தினங்களில் நமக்கு மழை எப்படி இருக்கும்? வருகிற தினங்கள் அதாவது நாளைய மழை வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்குறீங்க. நாளைய மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும். வருகிற 8ஆம் தேதி முதல் கனமழை தீவிரம் என்பது தமிழகத்தில் மிக உறுதியாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இந்த பலத்த மழை என்பது கண்டிப்பாக எதிர்பாருங்க. அநேக இடங்களில் மழை தீவிரமாகுமா? கண்டிப்பாக அநேக இடங்களில் தான் நமக்கு மழை வந்து பதிவாக போகிறது. அதிகனமழை எத்தனை மாவட்டத்திற்கு அதிகனமழை பதிவாகும் சொல்லி பார்த்தோம்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகனமழை வரைக்கும் நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது. மிக கனமழை பொறுத்த வரைக்கும் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும், கனம் முதல் மிக கனமழைன்னு பார்க்கும்போது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா கடலோர பகுதிகளில் மிக கனமழை இருக்கும். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டையில் கனம் முதல் மிக கனமழையாக சில பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே இந்த ஒரு புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே, டெல்டா உட்பட தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது வருகிற 8ஆம் தேதியிலேருந்து பதிவாக போகிறது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அடுத்தபடியாக நமக்கு வந்து டெல்டா மற்றும் கடலோரம் மட்டும்தான் மழை இருக்குமா, மற்ற மாவட்டத்துக்கெல்லாம் மழை இருக்காதான்னு கேட்டால், மற்ற மாவட்டத்துக்கு கண்டிப்பாக மழை இருக்குது. நீங்கள் தேதிகள் வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேதிகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக 8ஆம் தேதியிலேருந்து நமக்கு திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை எச்சரிக்கை. 8, 9, 10 தேதிகளிலும் நமக்கு திருவண்ணாமலை உட்பட நமக்கு வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த கனமழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாக போகிறது. அப்போ வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் எத்தனை நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும்? கண்டிப்பாக இந்த தேதிகள் பொறுத்த வரைக்கும் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரிக்குமா? கண்டிப்பாக நமக்கு மழை தீவிரங்கள் பொறுத்தவரை அதிகமாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள். தொடர்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக உறுதியாகவே நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களில் கனமழை என்பது மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாகக்கூடும். தொடர்ந்து பெய்யாத பகுதிகளுக்கு பலத்த மழை கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகிவிடும். சேலம், கரூர், நாமக்கல்ல பனிப்பொழிவு தான் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் பனிப்பொழிவு குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தமிழகத்தில் இன்னொரு நமக்கு வந்து காற்றழுத்த தாழ்வுப்பகுதி கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக நமக்கு மழையினுடைய தீவிரம் எப்போ நமக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு 8, 9, 10 மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 17, 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மழை இருக்குது. அடுத்தபடியாக டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். டிசம்பர் 3ஆவது வாரத்திலும் தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கும். இந்த 2ஆவது வாரம் மட்டும் கிடையாது, 3ஆவது வாரத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமாகி டிசம்பர் கடைசி வாரத்தில் கொஞ்சம் மழை ஓய்வு கொடுத்து ஜனவரி முதல் வாரங்களில் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்புகள் தமிழகத்தில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வருகிற 8, 9, 10 தேதிகளில் கனமழை தீவிரமடையும். உறுதியாக மிதமான முதல் கனமழையாக பல்வேறு பகுதிகளை எதிர்பார்க்கலாம். தென் தமிழக மாவட்டங்களில் அதி கனமழை பதிவாகுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மறக்காம நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் தமிழக மாவட்டங்களில் அதி கனமழை பதிவாகாது. தென் தமிழகத்தில் கனமழை வரைக்கும் தான் நமக்கு வந்து பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது இந்த பகுதிகள் எதிர்பார்க்கலாம். எதன் காரணமாக தென் தமிழகத்தில் மழை குறைவாக இருக்கும் அப்படின்னா, மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகருது. மாண்டஸ் புயல் பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால வட தமிழக கடலோர மாவட்டத்துக்கு தான் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் தமிழக கடலோர மாவட்டத்திற்கு மழை சற்று குறைந்தே தான் காணப்படும். மாண்டஸ் புயல் வந்து வங்கக்கடலில் ஒரு புயலாக மாறினாலும் தமிழக கடற்கரை நோக்கி நெருங்கும் போது வேகம் குறைஞ்சிரும். அதனால் இது வந்து புயல் ப்ரோ ஒரு 110, 120 காற்று வீசுமா, அதே போல் நமக்கு வந்து வருதா புயலை மிஞ்சிருமான்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வருதா புயலை மிஞ்செல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு வந்து காற்றுடைய வேகம் சற்று குறைவாக தான் இருக்கும். தரைக்காற்று பலமாக வீசும். 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்ச காற்று வந்து கடலோர பகுதிகளில் வீச வாய்ப்பு இருக்குது. வருதா புயலோடு ஒப்பிடாதீங்க. அதே போல் கஜா புயல் மாதிரி இருக்குமாலாம் கேட்டிருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இது வங்கக்கடலில் நமக்கு வந்து மிக தீவிரமாக உருவானாலும் கிட்ட நெருங்கும் போது அதோட வேகத்தன்மை குறைஞ்சிரும். மழை மட்டும் அதிகம் எதிர்பாருங்க. மழை கண்டிப்பாக உண்டு, மழையில் மாற்றமே கிடையாது. காற்றில் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து தான் நமக்கு வந்து காற்று என்பது பதிவாகும். வருதா போல கஜா போல நமக்கு வந்து எதிர்பார்க்கவே முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை இருக்குமா? மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் கண்டிப்பாக கனமழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் உறுதியாக கனமழையாக அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் நாட்களில் கனமழை மிக தீவிரமாக எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை என்பது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும். எத்தனை நாட்களுக்கு இந்த மழை தொடர வாய்ப்பு இருக்குது? தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு
மிதமானது முதல் கனமழையாக பதிவாகி அதன் பிறகு வருகிற நாட்கள் 8ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி மாலை இரவுலேருந்து 9-10 தேதிகளில் மிக கனமழை முதல் அதிக கனமழை தீவிரமாக கடலோர மாவட்டங்களில் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். குறிப்பாக சென்னை பகுதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சென்னை போயினா சென்னைக்கு அருகே கரையை கடக்கிறதுனால இங்கே சென்னை பகுதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் 8, 9, 10 தேதிகளில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்காகவே நம்ம 24 ஹவர்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த மழை வாய்ப்புகள் காரணமாக நமக்கு வந்து பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்படுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். மழையின் காரணமாக சில மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ மழை தீவிரம் வரும், புயலே வந்து நமக்கு தமிழகத்தில் வரப்போ கண்டிப்பாக நமக்கு விடுமுறை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். மழையினுடைய தீவிரங்களும் அதிகரிக்க போது கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் ரொம்ப மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். அதிகான மழை ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து பதிவாகக்கூடும். தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை, தமிழக கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை, டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களும் பலத்த மழை என்பது மிக மிக உறுதியாகவே நமக்கு வந்து பதிவாகிவிடும். அதனால் மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க. இனி வருகிற நாட்கள் தான் நமக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இனி வருகிற நாட்கள் தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் இந்த தேதிகள் நீங்கள் உறுதியாக நீங்கள் மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. கண்டிப்பாக நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக போகுது. டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் காற்றும் வீசும், அதே போல் மழையும். காற்று வந்து நமக்கு வந்து புயல் காற்றாக இல்லாமல் தரைக்காற்றாக பலமாக இருக்கும். மழை வாய்ப்புகள் கன முதல் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழை வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகிவிடும். அடுத்தபடியாக கடந்த 24 மணி நேரத்தில் நிறைய மாவட்டங்கள், குறிப்பாக அந்த திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் மிதமான மழை பதிவாயிருக்கு கடந்த 24 மணி நேரத்தில். தொடர்ந்து தென் தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற மாவட்டத்திற்கு வருகிற 8ஆம் தேதியிலிருந்து கனமழை மேலும் தீவிரமடையும். தமிழகத்தில் நாளைக்கு மழை வருமா வராதான்னு கேட்டிருக்காங்க. நாளைக்கு மழை குறைவு தான். நாளைக்கு வந்து நிறைய இடங்களில் மழை வாய்ப்பு கிடையாது. சில இடங்களில் மட்டும் நாளைக்கு வந்து ஒரு மிதமான மழை இருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மழை கண்டிப்பாக தொடங்கிடும். உறுதியாக நம்ம மழை பொழிவுகளும் நம்ம எதிர்பார்க்க முடியும். நமக்கு எல்லா லைவ்லையுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேதிகள் எப்போ வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற, எந்தெந்த தேதிகளை நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். மறக்காமல் நீங்கள் அந்த தேதிகளை நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. கனமழை தீவிரமடையும், உறுதியான மழை பொழிவும் தமிழகத்தில் கண்டிப்பாக இருக்குது. எந்த பகுதியில் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடலூர், விழுப்புரம், அதுக்கடுத்தபடியாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் அதுக்கடுத்தபடியாக நல்ல ஒரு மழை கிடைக்கும். டெல்டா மாவட்டங்களும் கனமுதல் மிக கனமழை வரை பதிவாக போகிறது. அதனால் நமக்கு வந்து வங்கக்கடல் பகுதி கடுமையான கொந்தளிப்போடு இருக்கும். புயல் எச்சரிக்கை கொண்டு வந்து ஏற்றப்படும். மீனவர்களுக்கெல்லாம் கூட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு கூட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. மீனவர்களும் இந்த பகுதிகளாக நீங்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகளுமே நமக்கு பலத்த காற்று வீசும். தமிழக, புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், வட இலங்கை கடலோர பகுதிகளில் கூட பலத்த காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அந்தமான் கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் கூட நமக்கு வந்து 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே பலத்த சூறைக்காற்று என்பது வீச வாய்ப்பு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். இப்போது 55-60 கிலோமீட்டர் இருந்தாலும் அடுத்து வரும் நாட்களில் 90, 100 என கிலோமீட்டர் அந்த வேகத்தன்மை வந்து அதிகரிக்கும். நமக்கு வந்து வேகத்தன்மை வந்து மிக அதிகமாகவே நமக்கு வந்து தீவிரமடையும். தொடர்ந்து நீங்கள் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. கனமழை தமிழகத்தில் வெளுத்து வாங்கும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு. கடைசியாக December 17, 18, 19 மீண்டும் ஒரு மழை தீவிரம் இருக்குது தமிழகத்தில். இதோட கடைசி புயல் வந்துருச்சு, அவ்வளோதான், மழை இனிமே பதிவாகாதுன்னு கிடையாது. இந்த புயலுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய மழை தமிழகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதி கனமழை, அடுத்து மிக கனமழை முதல் அதி கனமழை December 3rd வாரத்திலும் காத்திருக்கு. கண்டிப்பாக அதை குறித்து நம்ம அறிவிக்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.